அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள பின் சாம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இருபது இருபத்தி மூன்று இந்த சட்டத்தின் அமைப்பு எப்படி இருக்கிறது ஸ்கீம் ஆஃப் தி ஆக்ட் எப்படி ஃப்ரேம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் செக்ஷன்ஸ் இருக்குது மொத்த சட்டப்பிரிவுகள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இருக்குது பழைய சிஆர்பிசியில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் இருந்துச்சு ஷெட்யூல் அப்படின்னு ரெண்டு ஷெட்யூல் இருக்குது ஷெடியூல் இணைப்பு பட்டியல் இரண்டு இணைப்பு பட்டியல் இருக்குது சாப்டர் எத்தனை சாப்டர் இருக்குது தேர்ட்டி நைன் சாப்டர்ஸ் இருக்குது ஃபார்ம்ஸ் படிவங்கள் எத்தனை படிவங்கள் பின் இணைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தி எட்டு படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பழைய சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் செக்ஷன்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க நூற்றி எழுபத்தி ஏழு சட்டப்பிரிவுகளை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க பதினான்கு சட்டப்பிரிவுகளை ஒட்டு மொத்தமாக நீக்கியிருக்கிறாங்க அதே மாதிரி சில சட்டப்பிரிவுகளை புதுசாகவும் சேர்த்துருக்காங்க இந்த ஆக்டில் வந்து இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இருபது இருபத்தி மூணு எப்போ எந்த தேதியில் ஜனாதிபதியின் ஒப்புதல் பிரசிடென்ட்ஸோடைய அசண்ட் எந்த தேதியில் கிடச்சது அப்படின்னா இருபத்தி அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபது இருபத்தி மூணு வருஷம் அதாவது கிறிஸ்துமஸ் தேதியில் கிடச்சிருக்கு ஈஸியாக நாம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போது இந்த சட்டத்தினுடைய அமைப்புங்கிறத நாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் முதல்ல இருக்கிறது வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒரு செக்ஷன் இருக்குது ரெண்டாவது பிரிவு வந்து ஷெட்யூல்ஸ் ஷெட்யூல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஷெட்யூல்ஸ் ஷெட்யூல் ஒன்று ஷெட்யூல் ரெண்டு அப்படின்னு ரெண்டு இருக்குது இதில் ஒன்றாவது ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தா அதையும் ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஷெட்யூல் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அட்வொகேட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி சட்டப்பிரிவுகள் எவ்வளவு தூரம் நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கோ அதே மாதிரி ஷெட்யூல்ஸையும் வந்து பின் இணைப்பாக இருக்கும் அந்த சட்டத்தில் அதையும் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இணைப்பு இந்த ஐநூற்றி முப்பத்தி ஓரு செக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு இந்த பேர் ஆக்டில் எடுத்து பார்த்தா தி ஃபஸ்ட்டு ஷெட்யூல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆஃபன்சஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலையும் வந்து ரெண்டாக பிரிக்கலாம் முதலாவது பாகம் இரண்டாவது பாகம் அப்படின்னு பிரிக்கலாம் இதில் முதலாவது பாகம் அப்படிங்கிறது வந்து இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு நாம் முன்பு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ பாரதிய நியாய சங்கீதா இருபது இருபத்தி மூணு இந்த சட்டத்தில் என்னென்ன குற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குற்றங்களை பொறுத்து நமக்கு தரக்கூடிய விவரங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஒன்றாவது பாகத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் ஒன்றாவது பாகம் பாரதிய நியாய சங்கீதா இருபது இருபத்தி மூணில் உள்ள குற்றங்கள் தொடர்பானது இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் ரெண்டாவது பாகம் அப்போ எது சம்பந்தமானது பாரதிய நியாய சங்கீதா ஐபிசி அது முதலாவது பாகம் இதை தவிர என்னென்ன குற்றவியல் சட்டங்கள் இருக்கோ எல்லா சட்டங்களை பொறுத்து வரக்கூடியது இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் ரெண்டாவது பாகமாக கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் முதல் பாகம் பாரதிய நியாய சங்கிதா இருபது இருபத்தி மூணு பிஎன்எஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாவது பாகம் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் அதர் கிரிமினல் லாஸ் இப்போ போக்சோ சட்டம் இருக்குது தமிழ்நாடு ப்ராகிஃபிஷன் ஆக்ட் இருக்குது கேம்பிளிங் ஆக்ட் இருக்குது ரேகிங் ஆக்ட் இருக்குது இந்த மாதிரி தனிப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் இருக்குது பாருங்கள் அதில் வரக்கூடிய குற்றங்களை பொறுத்து இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ரெண்டாவது பாகம் பேசுகிறது அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலை பற்றி நாம் வந்து நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கணும் இந்த ஒன்றாவது பாகம் வந்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ஐபிசியில் உள்ள குற்றங்கள் தொடர்பாக சொல்லுது இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் முதல் பாகத்தை வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த டேபிளில் எத்தனை காலங்கள் காலம் இருக்கும் அப்படின்னா ஆறு காலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க முதலாவது காலம் காலம் நம்பர் ஒன் வந்து செக்ஷன் இந்த பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் உள்ள குற்றங்களுக்கான பிரிவுகள் செக்ஷன் ஃபார்ட்டி நைன் செக்ஷன் ஃபிஃப்டி செக்ஷன் ஃபிஃப்டி ஒன் செக்ஷன் ஃபிஃப்டி டூ இப்படியே ஆரம்பித்து செக்ஷன் த்ரீ ஃபைவ் செவன் வரைக்கும் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி செவன் வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் செக்ஷன் வந்து முதலாவது காலம் ரெண்டாவது காலம் வந்து இந்த சட்டப்பிரிவு எந்த குற்றத்தை பற்றி பேசுகிறது இப்போ தெஃப்ட்டுங்கிறது ஒரு குற்றம் இல்லைங்களா காசிங் இன்ஜூரி அது வந்து ஒரு குற்றம் ஸ்டாக்கிங் புதுசாக வந்திருக்கு ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது செக்ஷன் எழுபத்தி எட்டுக்கு கீழே குற்றம் அப்போ சட்டப்பிரிவு ஒன்றாவது காலம் அந்த சட்டப்பிரிவு என்ன குற்றத்தை பற்றி பேசுகிறதுங்கிறது சுருக்கமாக சொல்லியிருக்காங்க அந்த ஃபுல் டெஃபினிஷன் வந்து இந்த ஷெட்யூல் ஒன்றில் வராது சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க மூன்றாவது காலம் வந்து பனிஷ்மெண்ட் எவ்வளவு இந்த குற்றத்திற்கு தண்டனை எவ்வளவு வழங்க முடியும் மூணு வருஷமா ஏழு வருஷமா பதினாலு வருஷமா ஆயுள் தண்டனையா மரண தண்டனையா இந்த விவரங்களை வந்து மூன்றாவது காலத்தில் கொடுத்துருக்குறாங்க இதுவும் வந்து நமக்கு தெரியணும் எத்தனை வருட தண்டனை விதிக்கத்தக்க குற்றம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நாம் வந்து இதை வந்து பெயிலபிள் அஃபன்ஸாக நான் பெயிலபிள் அஃபென்ஸாக காகனைசபிள் அஃபென்ஸாக நான் காகனைசபிள் அஃபென்ஸாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எந்த கோர்ட்டில் பெயில் வரும் அப்போது ஒரு பண்ணி ஒரு அஃபென்ஸுக்கு எத்தனை வருடங்கள் தண்டனை விதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து மூன்றாவது காலத்தில் கொடுத்துருக்காங்க நான்காவது காலம் speaks about cognizable or non-cognizable. இந்த cognizable அப்படிங்கிறது புலன் கொள்ளக்கூடிய குற்றம் நான் cognizable அப்படிங்கிறது வந்து வாரண்ட் இல்லாமலே போலீஸ் வந்து கைது செய்யக்கூடியது நான் காக்னைசபிள் அஃபன்ஸ் cognizable அஃபன்ஸுங்கிறது போலீஸ் ஆஃபீஸர் மே அரஸ்ட் வித்தவுட் வாரண்ட் நான் காக்னைசபிள் அப்படிங்கிறது ஏ போலீஸ் ஆஃபீஸர் ஷேல் நாட் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் நீதிமன்றத்திலேருந்து வாரண்ட்டு தான் என்ன செய்ய முடியும் கைது செய்ய முடியும் அது நான் காக்னைசபிள் அப்போ இந்த பாரதிய நியாய சங்கிதா இருபது இருபத்தி மூணில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டப்பிரிவு ஒவ்வொரு குற்றங்களும் காக்னைசபிளா அல்லது நான் காக்னைசபிள் அஃபன்ஸாக அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் முதல் பாகத்தை நாம் பார்க்கணும் அதே மாதிரி நான் ஐந்தாவது காலமாக எதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஷெடியூலில் இந்த அஃபன்ஸ் பெயிலபிள் அஃபன்ஸா அல்லது நான் பெயிலபிள் அஃபன்ஸா அப்படிங்கிறத ஐந்தாவது காலம்ல சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த குற்றத்தை வந்து விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் எந்த கோர்ட்டுக்கு இருக்குது எந்த நீதிமன்றத்தால் இந்த குற்றம் விசாரணை செய்யக்கூடியது அப்படிங்கிறத ஆறாவது காலம் பேசுது பை வாட் கோர்ட் ட்ரைபிள் அப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆறு காலம் இருக்குது ஃபஸ்ட்டு காலம் செக்ஷன் செகண்ட் காலம் அஃபன்ஸ் தேர்ட் காலம் பனிஷ்மெண்ட் ஃபோர்த்து காலம் காக்னைசபிள் ஆர் நான் காக்னைசபிள் ஃபிஃப்த்து காலம் பெயிலபிள் ஆர் நான் பெயிலபிள் சிக்ஸ்த்து காலம் பை வாட் கோர்ட் த அஃபென்ஸ் இஸ் ட்ரையபிள் இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் முதலாவது பாகத்தை ஆறு பகுதியாக பிரித்து ஆறு காலமாக பிரித்து நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலுடைய ரெண்டாவது பாகம் எது தொடர்புடையது அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் இந்த பாரதிய நியாய சங்கீதா தவிர வேறு குற்றவியல் சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பானது ஸ்பெஷல் ஆக்டு ஸ்பெஷல் ஆக்டை பற்றி பேசுது இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் செகண்ட் பார்ட் என்னென்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் அதர் லாஸ் இங்கே வந்து நாலு காலம்தான் கொடுத்துருக்குறாங்க எது அஃபன்ஸ் இந்த அஃபன்ஸ் வந்து காகனைசபிளாக நான் காக்னைசபிளா இந்த அஃபன்ஸ் பெய்லபிளாக நான் பெய்லபிளா இந்த அஃபன்ஸ் எந்த நீதிமன்றத்தால் விசாரிக்கக்கூடியது இப்படி நான்கு பிரிவுகளாக சொல்லியிருக்காங்க அஃபன்ஸை சொல்கிறாங்க அஃபன்ஸுன்னா அந்த டெஃபனிஷனை கொடுக்கல இங்கே இங்கே வந்து இந்த அஃபன்ஸஸ்க்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸை வச்சு தான் சொல்கிறாங்க பனிஷ்மெண்ட்டை வச்சு அஃபென்சஸ்ஸை வந்து மூணாக பிரிக்கிறாங்க ஏழு வருஷத்துக்கு மேல் தண்டனை விதிக்கக்கூடிய அஃபென்சஸ் எல்லாம் ஒரு கேட்டகரியாக கொண்டு வராங்க செவன் இயர்ஸுக்கு மேலே டென் இயர்ஸாக இருந்தாலும் சரி லைஃப் இம்ப்ரிஷன்மெண்ட் இருந்தாலும் சரி பனிஷபிள் வித் டெத் இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு கேட்டகிரி அப்போ முதலாவது கேட்டகிரி ஏழு வருடத்திற்கு மேல் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் இது எல்லாமே காக்னைசபிள் அஃபன்ஸ் தான் ஏழு வருஷத்துக்கு மேலே தண்டனை விதிக்கக்கூடிய எல்லா குற்றங்களும் ஸ்பெஷல் ஆக்டில் இருந்தாலும் அது எல்லாம் நான் பெயலபிள் தான் அப்போது இந்த குற்றங்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் எது அப்படின்னா கோர்ட் ஆஃப் செஷன் ஏழு வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் பழைய ஐபிசிக்குள்ளே இருந்தாலும் சரி புது புதுசாக வந்திருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதாவில் இருந்தாலும் சரி இதை தவிர ஸ்பெஷல் ஆக்ட்ஸில் இருந்தாலும் சரி இதை எல்லாம் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் இருக்குது ட்ரையல் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும் சரிங்களா இது ஃபஸ்ட் கேட்டகரி ஆஃப் அஃபன்ஸ் ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா மூன்று வருடத்திற்கு மேல் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் மூணு வருஷத்துலேருந்து ஏழு வருடம் வரை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களை வந்து இரண்டாவது கேட்டகரியாக வச்சுருக்கிறாங்க இந்த த்ரீ இயர்ஸ்லேருந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த குற்றங்கள் எல்லாமே காக்னைசபிள் தான் போலீஸ் வந்து வாரண்ட்டு இல்லாமலே கைது செய்யலாம் அதே மாதிரி மூணு வருஷத்துக்கு மேலே பனிஷபிள் அப்படின்னாலே இது நான் பெயிலபிள் தான் இதை வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு விசாரணை பண்ணலாம் அப்போ ஏழு வருடத்திற்கு கீழ் தண்டனை விதிக்கக்கூடிய எல்லா குற்றங்களும் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து விசாரணை ட்ரையல் நடத்தக்கூடிய அதிகாரம் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் இருக்குது அப்போ மூணு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் செகண்ட் கேட்டகிரியாக இந்த பார்ட்டில் வச்சுருக்காங்க மூணாவது கேட்டகிரின்னா என்னென்னா சார் மூன்று ஆண்டுகள் வரை அது மூணு வருஷங்கிறத தொடாது ரெண்டே முக்கால் வருஷம் ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் வரைக்கும் தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்களை வந்து மூணாவது கேட்டகிரியாக வச்சுருக்காங்க இதே மூணாவது கேட்டகிரியில் பனிஷபிள் வித் ஃபைன் ஒன்லி அப்படிங்கிறதையும் வச்சுருக்காங்க அப்போது மூன்று ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே வந்து நான் காக்னைசபிள் புலன் கொள்ளக்கூடாத கூடாத விஷயங்கள் இதெல்லாம் இந்த குற்றங்களை செஞ்சுருந்தா கைது பண்ணுவதற்கு நீதிமன்றத்தில் இருந்து வாரண்டு போலீஸ் வாங்கணும் பனிஷபிள் வித்து த்ரீ இயர்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா த்ரீ இயர்ஸுக்கு கீழே இருந்தது அப்படின்னா நான் காக்னைசபிள் இது எல்லாமே பெயிலபிள் தான் இது ஐபிசியாக இருந்தாலும் சரி பிஎன்எஸ்ஸாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஆக்டாக இருந்தாலும் சரி இந்த குற்றங்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து எனி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு விசாரிக்கலாம் அப்போ நாம் வந்து இன்றைக்கி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இருபது இருபத்தி மூணில் மொத்தம் ஐநூற்றி முப்பத்தி ஓரு சட்டப்பிரிவுகள் இருக்குது ஷெடியூல் அப்படின்னா ரெண்டு ஷெட்யூல் இருக்குது அதில் முதலாவது ஷெட்யூலில் ரெண்டு பாகங்கள் இருக்குது முதலாவது பாகம் வந்து பிஎன்எஸ் இருபது இருபத்தி மூணை பற்றி பேசுது ரெண்டாவது பாகம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷல் ஆக்ட்ஸை பற்றி பேசுது ஸ்பெஷல் ஆக்டில் இருக்கக்கூடிய குற்றங்கள் காகனைசபிளா நான் காகனைசபிளா பெய்லபிளா நான் பெயிலபிளா எந்த கோர்ட்டில் விசாரிக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது பாகத்தில் சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் இன்னும் அடுத்தால் இன்னொரு ஷெட்யூல் இருக்குது செகண்ட் ஷெட்யூல் இந்த செகண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இருபது இருபத்தி மூணில் மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடியது செகண்ட் ஷெட்யூல் இது வந்து செக்ஷன் ஐநூற்றி இருபத்தி இரண்டில் வந்து இதை பற்றிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது கூடுமான வரை முடிந்த வரை காவல்துறையினரோ அல்லது நீதிமன்றமோ இந்த சட்டத்தில் பின் இணைப்பாக கொடுக்கப்பட்ட படிவங்கள் இந்த படிவங்களையே பயன்படுத்த வேண்டும் தேவைக்கு ஏற்ப வழக்கின் தன்மைக்கு ஏற்ப இந்த படிவங்களில் மாற்றங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்தினுடைய ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது பிரிவு வந்து நமக்கு வந்து அனுமதி தருகிறது இந்த பிஎன்எஸ்எஸ் உடைய மூன்றாவது பாகமான ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்ன தரப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐம்பத்தி எட்டு படிவங்கள் வந்து மாடல் அல்ல இதைத்தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் நீதிமன்றமோ காவல்துறையோ செய்து கொள்ளலாம் ஐம்பத்தி எட்டு படிவங்கள் இது எதற்கான படிவங்கள் இந்த படிவங்களை யார் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தா இந்த படிவங்களுடைய தன்மை கேரக்டர் என்னன்னா சம்மன்ஸ் ஒரு சம்மன்ஸ் எப்படி இருக்கணும் நோட்டீஸ் நோட்டீஸ் எப்படி இருக்கணும் பாண்டு எப்படி இருக்கணும் ஆர்டர்ஸ் எப்படி இருக்கணும் வாரண்ட்டு எப்படி இருக்கணும் சார்ஜஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த செகண்ட் ஷெட்யூலில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த படிவங்களில் வந்து சம்மன்ஸுங்கிறது அக்யூஸ்டுக்கு கொடுக்குற சம்மனாக இருக்கலாம் நம்ம என்ன சொல்லுவோம் எதிரிக்கு நீதிமன்ற அழைப்பானை அதே மாதிரி விட்னஸ் சம்மன்ஸாகவும் இருக்கலாம் இந்த சம்மன்ஸில் வந்து என்னென்ன விவரங்கள் இருக்க வேண்டும் கண்டிப்பாக எஃப்ஐஆர் நம்பர் இருக்கணும் கோர்ட்டில் உள்ள கேஸ் நம்பர் இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் பெயர் இருக்கணும் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறது இருக்கணும் யாருக்கு இஷ்யூஸ் செய்யப்படுகிறது இந்த சம்மனை வந்து யாருக்கு எதிராக வழங்கப்படுகிறது அந்த எதிரியுடைய பெயர் முகவரி இருக்கணும் அல்லது விட்னஸ் சம்மனாக இருந்ததுன்னா சாட்சியுடைய பெயர் முகவரி அதில் இருக்கணும் எந்த தேதியில் எத்தனை மணிக்கு என்ன நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் அப்படிங்கிற உள்ளடக்கம் இருக்கணும் அப்போ அதற்கு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாடல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் தேவைப்படுகிற இடத்துல மாடிஃபிகேஷன் செய்து கொள்ளலாம் அப்படின்னு செக்ஷன் ஃபைவ் டுவெண்ட்டி டூவில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்போது இதில் என்னென்ன படிவங்கள் இருக்குது அப்படின்னா சம்மன்ஸ் நோட்டீஸ் நீதிமன்றம் அனுப்பக்கூடிய நோட்டீஸ் காவல்துறை அனுப்பக்கூடிய நோட்டீஸ் இதில் இருக்கிற படிவங்கள் எல்லாத்தையுமே யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா காவல்துறை பயன்படுத்துகிறார்கள் அல்லது நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படக்கூடியது ரெண்டு பேருக்கும் உள்ள இதைத்தான் கொடுத்துருக்குறாங்க நோட்டீஸ் அப்படின்னா காவல்துறையும் வந்து சில எதிரியவோ அல்லது ஒரு வழக்கு தொடர்பான பொருண்மைகள் ஃபேக்ட்ஸ் யாருக்கு தெரியுமோ அவர் வந்து காவல் நிலையத்தில் ஆஜராகிறதுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் த்ரீயில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த நோட்டீஸ் பாண்டு பெயில் பாண்டு நம்ம பார்த்துருக்குறோம் மாதிரி பிஹேவியர் பாண்ட் டு கீப் த பீஸ் அமைதியை பாதுகாப்பதற்கான பாண்டு அப்படின்னு பார்த்துருக்குறோம் அதே மாதிரி ஆர்டர்ஸ் நீதிமன்றம் பிறப்பிக்கிற உத்தரவுகள் எந்த அடிப்பு எந்த மாதிரி இருக்கணும் அமைப்பு அந்த உத்தரவுடைய அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க வாரண்ட்டு கொடுத்துருக்காங்க வாரண்ட் ஆஃப் அரஸ்ட்டு சர்ச் வாரண்டு விட்னஸ் வாரண்டு இதெல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா இதுக்கெல்லாம் மாடல் வந்து இந்த பிஎன்எஸ்எஸில் பின் இணைப்பாக செகண்ட் ஷெட்யூலில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி த்ரீ இங்கே வந்து ஐம்பத்தி எட்டு ஃபார்ம்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஃபார்முக்கும் நம்பர் கொடுத்துருக்குறாங்க ஃபார்ம் நம்பர் ஒன்றுலேருந்து ஃபார்ம் நம்பர் ரெண்டு ஃபார்ம் நம்பர் மூணு அப்படின்னு ஃபார்ம் நம்பர் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் இருக்குது இதில் ஃபார்ம் தேர்ட்டி த்ரீங்கிறது ரொம்ப முக்கியமானது ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸும் சரி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவங்களும் சரி அல்லது சசன்ஸ் ஜட்ஜாக இருந்தாலும் சரி இந்த குற்றச்சாட்டுக்கள் வணையும் போது நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சார்ஜ் ஃப்ரேமிங்குள்ளே என்னென்ன விஷயங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் தேர்ட்டி த்ரீயில் கொடுத்துருக்குறாங்க ஒரு குற்றச்சாட்டு ரெண்டு குற்றச்சாட்டு மூன்று குற்றச்சாட்டு இந்த மாதிரி அந்த குற்றச்சாட்டுகளுக்கான படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பிஎன்எஸ்எஸ் ஆக்டை நாம் வந்து படிக்கும்போது சட்டப்பிரிவுகள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றையும் படிக்கணும் முக்கியமாக பின் இணைப்பாக கொடுக்கப்பட்டுள்ள ஷெடியூல் ஒன்று ஷெடியூல் ரெண்டுங்கிறத வந்து தவறாமல் படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளுடைய அன்றாட ப்ராக்டிஸில் இந்த படிவங்கள் சம்மன்ஸு வாரண்ட்ஸ் எல்லாம் வரும்போது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி சரியானதாக இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ண முடியும் அந்த வகையில் நாம் வந்து இன்றைக்கி ஷெட்யூல்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம்